மக்களே நான் உங்க பட்டதாரி சாயி இன்னைக்கு இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் உங்களுக்கு இதை பார்த்து தெரிஞ்சிருக்கும் ஆனா இதுக்கு இதை பத்தி பார்க்க போறது இல்லை நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிராக்டர் லாக் அதான் பார்க்க போறோம் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம மார்னிங் ரொட்டீன்ல வந்து வீடியோ போட்டிருந்தா அதெல்லாம் பார்த்துருப்பீங்க மார்னிங் ரொட்டீன்ல நான் இதை விட்டுருப்பேன் இதுதான் முக்கியமான வேலை அதாவது இது ஒரு 15 நிமிஷத்து வேலைங்க அதாவது நம்ம கோழி தீவனமெல்லாம் எடுத்தாச்சு அசோலா எடுத்தாச்சு அசோலா பெட்டு காமிங்க ஹரி அசோலா பெட்டில் பார்த்தீங்கன்னா வரத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது மழைனால மழை தண்ணி இதாக இதாக இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அசோலா பெட்டு வந்து வளர்ச்சி கம்மியாக இருந்தால நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மண் இருக்குது பார்த்தீங்களா இந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வளசாயிச்சு இதை வந்து நம்ம ரீஸ்டாரஸ் பண்ணோம் அது இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஆனால் ரீஸ்டாரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சாணம் காய் எடுத்து வச்சிருக்கிறேன் சாணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் 5 கிலோ சாணத்தை நம்ம வந்து அதை தண்ணி ஊற்றி வச்சு கலை கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்துங்க அதில் இருக்கிற அந்த கேஸ் வந்து போய் அடுத்த நாள் வந்து நம்ம இதில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டிங்கன்னா நம்ம வரத்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிக்கும் நம்ம அந்த பெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வரத்து கம்மியாயிடுச்சு அந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வரத்து கம்மியாயிடுச்சுன்னா அந்த பெட்டு தான் பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களை நெக்ஸ்ட் டைம் ரீஸ்டோரேஷன் பண்ணி மறுபடியும் புதுப்பிக்க போகிறேன் அதை உங்களுக்கு அதை வீட்டில் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன லாக் இன்னைக்கு பார்க்க போகிறோம்னா டிராக்டர் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க இன்றைக்கி நம்ம டிராக்டருக்கு வந்து ஒரு வாடகை வந்துருக்கு வாடகைன்னா பார்த்தீங்களா அந்த தேங்காய் லோடு ஏற்றுறதுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் ஒருத்தன் மாப்பிள்ளை அவர் கூப்பிட்டுக்கிறார் அவர் தோப்புக்கு நம்ம அதை போய் இன்றைக்கி எடுக்க போகிறோம் அதுதான் இன்னைக்கு லாகாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கோழி தீன் போட்டு வந்தால் கோழி வர இல்லைன்னா அடுத்து தின்றும் அடுத்து அடுத்து குழம்பு வைக்கிற அது நம்ம அடித்து குழம்பு வச்சிடும் அந்த அளவுக்குள்ள இருக்குது நாங்கள் நம்ம தீவனம் போட்டுருவோம் தீவனத்தோடு நம்ம அப்படியே உட்காந்தானு வச்சுக்கோங்களேன் அப்படியே நம்மளே கொத்தி தின்றும் நம்ம டவுசர் கிவுசர்லாம் கழட்டி விட்ருங்க தீவனம் மட்டும் இல்லாமல் உள்ளே வந்துட்டோம்னா நமக்கு நம்ம கூட இன்றைக்கி வந்து நம்ம ஹரியுமே நம்ம செல்வாமி வந்திருக்காங்க அவங்களுக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம இன்றைக்கி வீடியோ எடுக்கிற நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமைங்கிறங்காட்டி அவங்களுக்கு இன்றைக்கி லீவு அதனால் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்காங்க இன்றைக்கி அவங்க வச்சு நம்ம ஒரு டாக்டி லாக எடுத்துருவோம் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம கோழி தீவனம் போட்டு வந்துடலாம் நம்ம கோழி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே இந்த அந்த இந்த லாகில் இப்படி இனி காமிச்சிடலாம் அப்படின்னாங்க ஆ பாருங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டிராக்டர் எடுக்க போகிறோம் டிராக்டர் பார்த்திங்கன்னா ட்ரெயிலரோட தான் இன்றைக்கி வாடகைக்கு போகுது ரொம்ப நாள் கழிச்சு வாடகைக்கு போகுதுன்னு சொல்லலாம் நம்ம தெரிஞ்ச மாப்பிள்ள தான் அவர் நம்ம கூட படித்தவர் தான் அவர் தோட்டத்தில் தேங்காய் போட்டுருக்கிறாங்களாமல் லோடு எடுக்கணும்னாரு அங்கே அவங்க தோட்டம் தான் நம்ம போக போகிறோம் பெட்டியோட வேணாரு பெட்டியோட நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் நம்ம கூட பசங்க இருக்கிறாங்க சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க ஸ்டார்ட் ஆகி தான் தெரியல இங்கே வாங்க கொஞ்சம் அப்படியே இக்னிஷன் காமிக்கிறேன் நியூட்ரலுக்கெலாம் செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ஆக்சிலேட்டர் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாங்க ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் சரி அங்கே அங்கே போகிற வரைக்கும் டீசல் இருக்கா அப்படிங்கிறது தெரியல டீசல் பாருங்கள் ரொம்ப அதாவது கம்மியாக தான் இருக்குது டீசலு அதனால் நம்ம டீசலை வாங்கிட்டு வந்துட்டோம் டீசல் பார்த்தீங்கன்னா அடிச்சு வந்தாச்சு டீசல் எடுத்து ஊற்றிட்டா முடிஞ்சுங்க 100 மில்லி ஊற்றிக்கிட்டு புத்தனை போலாடலாம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மினி கூப்பர் 10 லிட்டர் டீசல் வந்து மடக்குன்னு போனால் வச்சு ஊற்றியாச்சுங்க அவன் குடித்தே பழகிட்டான் நானும் குடித்தே பழகிட்டேங்கிற மாதிரி ஃபுல் டீசலையும் வாங்கிட்டான் இனி வாங்கியாச்சு இனி நம்ம ஒரே பையன் குஷியாயிடுவான் கிளம்பிடுவான் நம்ம கடமை உணர்ச்சி தவிர செல்வாவுமே நம்ம ஹரியும் பார்த்திங்கன்னா அவன் கடமை உணர்ச்சிக்கு வர அளவே இல்லை அதாவது வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் எடுக்காதனால பார்த்திங்கன்னா குப்பையாக இருந்துச்சு அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அவர் ரெண்டு பேரும் ஓட்டி போகிற ஆர்வத்தில் இருக்கிறாங்க அதனால் நம்ம என்ன சொன்னாலும் சரி வண்டி ஓட்டாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க ரிவர்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதனால் நானே எடுக்கிறேன் அப்படி எடுத்து கொடுக்குறேன் அப்புறம் நீங்கள் பிளெயின் ரோட்டில் ஓட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ஆர்வம்னு சொல்லலாம் அந்த மினி கூப்பர் மேலே ஒரு க்ரஷ்ஷுன்னே சொல்லலாம் அவங்களுக்கு அப்படி ஒரு ஆர்வம் ஓட்டணும் அதில் ஏறி போகணுன்னு சரி ஓட்டி பழக்கி விட்ருல அப்படின்றவங்க ஒரு வாழத்தார் வேறு இருந்துச்சுங்க ஒன்று வெட்டி வச்சுருந்தேன் சரி வீட்டுக்கு தானே போகிறோம் டாக்டிலே கொண்டு போகலை அப்படின்னு நல்ல கனம் நம்ம செல்வா தூக்கிட்டு வந்து வச்சுட்டு ரெண்டு பேரும் உட்காந்துட்டாங்க நம்ம இந்த வழி பார்த்து பார்த்து உங்களுக்கே போர் அடிச்சிருக்கு இந்த வழி என்ன இது இல்லை நம்ம அந்த ஆத்துக்குள்ளே பூந்து போகிறது தான் இதில் என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணிக்கிறேன்னா டயரை மட்டும் எடுப்போம் எப்படி சுற்றுது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இப்போ தண்ணி சேறு சகதி யாருக்கு மேடு மேடில் இந்த நேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீல் உட்காந்து சுற்றிருச்சுங்க என்னதான் இருந்தாலும் சுற்றினாலும் நம்ம மினி கூப்பர் யார் அசைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஏறி கிளம்பியாச்சுங்க இப்போது நம்ம வழியை பற்றி உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லவே வேண்டியதில்லை வீட்டுக்கு போய் அந்த வாழத்தார் இறக்கி வச்ச பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா நம்ம லாகை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்க எதுக்கு போகிறோம் வீட்டுக்கு வந்தாச்சு நல்லா டிராக்டரில் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக பாட்டை போட்டு ஒரே என்ஜாய்மெண்ட் ஞாயிற்றுக்கிழமை வேறு வீட்டில் வேறு கரிசோறு அப்படியே கரிசோறு மிஸ் பண்ணிட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு
சரி இருந்தாலும் போயிட்டு வந்து ஒரு ஒரு மணி நேரத்து வேலை தானே அப்படின்னு போயிட்டு வந்து இந்த வாழைத்தார் மட்டும் வெஸ்ட் ஓடி வந்துடுற இருங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் குடு குடு குடுன்னு ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து வெஸ்ட் வந்துட்டேங்க. வெஸ்ட் வந்து பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா ரோடுக்கு இந்த பக்கம் சிறுவாணி ரோடு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த புண்ணாக்கு எடுக்க போகும்போது அடல் தீவனம் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த சிறுவாணி மெயின் ரோடு தான் நான் இப்போ கிழக்கு நோக்கி போயிட்டு இருக்கிறேங்க. இலக்காலன்னு பார்த்தீங்கன்னா அதை பாருங்க வெளிங்கிற மலை தெரியுதுங்களா, ஈஷா யோகா மையம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வழியில் தான் போகிறோம். இது ஆறு பாலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் ரிவர் டூர் காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த தான் இப்போ ஆற்றுக்கு வடவரமாக தான் நம்ம போயிட்டு இருக்கிறேங்க. ஆற்றுக்கு தெம்பரம் இருக்கிறது நம்ம தோட்டம், ஆற்றுக்கு வடவரம் இந்த பக்கம் இருக்கிற ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நண்பரோட தோட்டம் தான் பாருங்கள். இந்த நேர் ரைட் திரும்பினா நம்ம தோட்டம் நண்பரோட தோட்டம் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்துடும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் விவசாயம்னா விவசாயம் பயங்கர விவசாயமாக இருக்குது. பூரா தோப்பு விவசாயிங்க தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னோட தோப்பு விவசாயம் அப்படின்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பூரா தென்னை பாக்கு இந்த மாதிரி மரங்கு வகையாக தான் வச்சுருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆள் பற்றாக்குறையினால தாங்க பாருங்கள் தேக்கு வச்சு விட்டுருக்குறாங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்கள் தென்னை மரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு தென்னை மரம் அதுக்குள்ளே இடையில பாக்கில் வச்சுருக்கிறாங்க. எல்லாம் ஆள் பற்றாக்குறையினால தோப்பு பண்ணிட்டாங்க. பாருங்கள் வீடு வந்தாச்சு 1980 பாருங்கள் சின்ஸ் அப்படின்னு வீட்டில் எழுதிக்குது. எப்போவுமே எல்லாமே நம்ம சைடு தோட்டங்களை பார்த்திங்கன்னா களை மாதிரி வச்சுருப்பாங்க. தேங்காய் கொட்டுறதுக்கு அது இது அந்த வழியாக பார்த்திங்கன்னா நம்ம பூந்து போகிறோம். இது மாடு கட்டுற சாலை அப்புறம் பூரா பாருங்கள் கட்டு சேவலுகள்லாம் வச்சுருப்பாரு நம்ம நண்பர் பாருங்கள். இவர் தான் பார்த்திங்கன்னா நம்ம நண்பர், இந்த வழியில் தான் போகணும் அப்படிங்கிறாரு. இந்த வழியான அசால்ட்டாக போயிடலாம் அப்படின்ட்டு நானும் நினச்சிட்டு சரி வண்டி ஏறுறா அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு எடுக்கிறேங்க. பார்த்தா பூரா சேராக இருக்குது. அடடே எம்டி வண்டியே இப்படி சுற்றுது வீலு. சரி பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நம்ம அதாவது நம்ம வண்டியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 700 காய் பிடிக்குங்க. பெரிய வண்டினா ஒரு 1000 காய் பிடிக்காதா, ஒரு வண்டி காயினா 1000 காய்ங்க. நம்ம சின்ன வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன டெய்லரில் ஒரு 700 காயெல்லாம் நல்லா கிரிச்சின்னு போட்டால் 700 காய் நல்லா பிடிக்குங்க. சரி போட்டு இழுத்து பார்க்கலாம் சேர்த்துல எப்படி வருது என்ன ஏதுங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கி டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் முயற்சி எடுப்பான்னு போதா. பார்த்தீங்கன்னா தேங்காய் அங்கங்கே குட்டு குட்டாக வச்சுருக்கிறாங்க. பூரா பார்த்தீங்கன்னா தோப்பு, ஒரு 1.5 ஏக்கர் தோப்பு. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாப்பிளோட தோட்டத்தை தான் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் தோப்புக்கு தேங்காய் எடுக்க வரேன் ஒரு வித்தியாசமாக ஒரு லாக் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி இன்றைக்கி மாப்பிளையும் கூப்பிட்டு தேங்காய் போட்டு வச்சுக்கிறா அப்படியே, அதனால் சுமந்த எடுக்கிறது கொஞ்சம் சிரமம். சரி சிரமத்துக்கு அளவு வேணாம் மண்டியாக இருக்கிறது கூப்பிட்டு அப்படியே. இன்றைக்கி நான் மாப்பிள தோட்டத்தை வாடகைக்கு வந்துக்கிறோம். நான் மாப்பிளையும் பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் பண்ணிக்கிறாரு. பாருங்கள் அங்கேருந்து எத்தனை ஏக்கர் மாப்பிளம் சொல்லுங்கள். 6 ஏக்கர் இங்கே அவ்வளோ 6 ஏக்கர். 6 ஏக்கரை மாப்பிள ஒரே ஆளாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. மாப்பிள்ளை தான் பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரியே தான், நம்ம கூட ஏதாவது படித்தா அப்படி படிச்சுட்டு மாப்பிள்ளையும் அதே மாதிரி விவசாயம் தான் பண்ணுறா அப்படி ஃபுல்லாக அவர் விவசாயத்துலேயே இறங்கிட்டாரு. நம்மளும் அதே மாதிரி தான் உங்களுக்கே தெரியும் நான் மெயின் பண்ணிட்டு இருக்கிறானே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டுக்கிறாங்களா? ஆமாம் தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் எவ்வளோ எத்தனை ஏக்கராக்கு இப்போ போட்டுக்கிறேன்? 1.5 ஏக்கர். 1.5 ஏக்கர் தேங்காய் போட்டு நான் மண்டியில் ஏற்ற போகிறேன். ஆனால் வண்டி எப்படி ஈஸியாக இருக்குமா அதை சொல்லிடுமாப்பில. நம்ம வண்டி ஈஸியாக இருக்கிறது ஒன்று வண்டி ஈஸியாக இருக்கு அடி தான் கூட்டுக்கிற அப்படி மாப்பிள. ஏதோ சேர இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காலில் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. ஃபோர் வீல் டிரைவர் காட்டி சேர அடிச்சு போச்சு. சரி நம்ம தேங்காய் எடுக்கலாமா? ஓ சரி தேங்காய் எடுக்கலாம் வாங்க. தேங்காய் எடுக்கிற லாக் பார்க்கலாம். அது பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாப்பிள பாக் போட்டுக்கிறேன் அப்படி. போன கடவு பார்த்தீங்கன்னா இந்த பாக் காட்டில் மஞ்சள் போட்டிருந்தாங்க. மஞ்சள் போட்டு நம்ம வண்டியில் வந்து பாக்கு எவ்வளோ அடி மாப்பிள? 7.5 அடி இருக்குது. நம்ம வண்டி வந்து 6 அடிங்கிற பட்சத்தில் உள்ளே நல்லா போயிச்சு. 7 அடிங்கும் போது நான் வண்டி மட்டும் போய் சின்ன வண்டி அந்த அளவுக்கு டெய்லர் செஞ்சு வச்சுக்கிறேன். போயிட்டு ஜம்முன்னு உள்ளே இருந்து மஞ்சள் கிஞ்சல் எடுத்து கடத்து கொடுக்குறது கொஞ்சம் சௌரியமாக இருந்துச்சு. இப்போ நம்ம அது பார்த்திங்கன்னா தேங்காய் எடுக்கிறதுக்கு நம்ம டிப்பரில் வந்துருக்கிறோம். சரி தேங்காய் லோடு பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா தேங்காய் கூட்டு பக்கத்தாலே வண்டியும் நிப்பாட்டிட்டேங்க. மாப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஒருத்தர் பிடிச்சி வச்சுருந்தாப்படி தேங்காய் சோமக்கருக்கு. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கூடையில் போட்டு மட மடன்னு சமந்து எடுத்துட்டாங்க, எடுத்து லோடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம செல்வாவை கூப்பிட்டு அப்படியே காட்டை சுற்றி பார்த்துட்டு இது பண்ணியிருந்தேன். நம்ம அரி பார்த்தீங்கன்னா நானே ஓட்டுறேன் அப்படின்னா அப்படி அதான் நம்ம நம்ம காடு தான் பார்த்தீங்கன்னா மேடு குழியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளெயினாக இருக்குங்காட்டி சரி கூட்டு பக்கத்தால் அப்படியே ஓட்டிக்கிங்க அப்படின்ட்டு லைட்டாக சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துட்டுங்க. அப்படி கொஞ்சம் போட்டுக்கிங்க இப்படி போய்க்குங்க அரி அப்படின்னு சொல்லிட்டு அரிக்கு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். ஆனால் அவர் நல்லா பார்த்தீங்கன்னா அரி சூப்பராக பிக்கப் ஆகிட்டு அப்படி வண்டி ஓட்டுறதுல அப்படியே நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அவரே கரெக்டாக கூட்டுக்கிட்டு கொண்டு போய் நிப்பாட்டிட்டு ஜம்முன் ஓடிட்டு அப்படி. நம்ம வண்டியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இது 2 டன் அதோட 2 டன் வரைக்கும் லிஃப்டிங் கெப்பாசிட்டிங்க. அதே மாதிரி லோடிங் வந்து நம்மளோட நான் போட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 650-700 காய் பிடிக்குங்க ஃபுல்லாக. இன்னும் நல்லா குவில் மாதிரி போட்டால் நல்லா பிடிக்குங்க. பேக்கில் வந்து அதே மாதிரி கிரில்லு வச்சுருந்தா வச்சுக்கோங்களேன் இன்னும் நல்லா லோடு பிடிக்கும். 1000 காய் வரைக்கும் போட முடியும்னு நினைக்கிறேங்க. ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு 700 காய் பிடிச்சிக்குதுங்க. சரி இது நம்ம பார்த்தீங்கன்னா எண்ணி போடலிங்க அப்படியே அவங்க எடுத்து போட்டது. நான் வந்து நம்ம தோட்டத்தில் ஓட்டும் போது நான் ஒரு கணக்கு வச்சுருக்குறேங்க. 700 காய்
பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, 700 காய் பிடிச்சி. சரி, இந்த டஃப்பான டாஸ்க்கு வந்துட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரும்போது சேர்த்து இருந்துச்சு பார்த்தீங்களா, ஃபோர் வீல் டிரைவ் போட்டு நல்லா ரேஸ் பண்ணி, அதாவது அந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோர் வீல் சுற்றுறதுக்கு ஒரு லாக் இருக்கும், அந்த இதையும் மிதிச்சு வச்சுட்டேங்க பார்த்தீங்கன்னா, ஜம்முன்னு வண்டி 700 காய் இழுத்துட்டு அசால்ட்டாக போயிடுச்சுங்க. இன்னும் கூட ரெண்டு படல் வச்சு காயாத்தினாலும் இழுத்துட்டு போயிடுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது. அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாராட்டணும். நம்ம மாப்பிள்ளைகிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாப்பிள்ளை அவங்க வீட்டில் வந்து இன்னொரு சின்ன ஒரு மினி கூப்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. என்னடா சின்ன மினி கூப்பர்னா டிராக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க டிராக்டர் தான் இருக்குது, அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த டிராக்டர் என்ன டிராக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திரா டூ வீல் டிரைவ் டிராக்டருங்க. அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய மைனஸு. ஆனால் அந்த டிராக்டர் வந்து குறை சொல்ல முடியாதுங்க, அவர்கிட்ட டெய்லர் கிடையாது, அதனால் நம்ம டிராக்டர் எடுத்து வந்துட்டேன். இதே அந்த டிராக்டர் டூ வீல் டிரைவ் டிராக்டர் வந்து நம்மளோட அந்த சேத்துல போன வழியில் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக போகாதுங்க, இழுக்காது, ரெண்டு வீல் சுற்றிட்டு நின்றுக்குங்க. சரி லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் பண்ணுறதுக்கு பார்த்தா கை கொண்டு வரலிங்க, அதாவது கை மாட்டி இது பண்ணால் தான் ஹைட்ராலிக் இதாகுது. சரி எப்படிடா லிஃப்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கை தூக்கும் பார்த்தீங்களா, அதை கம்பி எடுத்துங்க, கம்பி எடுத்து நல்லா கீழே இது கூட சேர்ந்து கட்டி வச்சுட்டுங்க. கட்டி வச்சோடனே அது தூக்கும்போது அந்த கை தூக்காது, அதுக்கு பதிலாக ஹைட்ராலிக் ஆயில் இதில் போயிடும். இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இருக்கையில் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இதுன்னு சொல்லலாம். நம்ம டிராக்டர் லாக்லேயே வச்சு என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்காடு 7 அடி 7.5 அடின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லர் 6 அடி டெய்லர் வந்து உள்ளே கொண்டு போகணும். அப்படி ரிவர்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சின்ன ஒரு எஜ்ஜு தாங்க பாக்கு மரத்தில் முட்டியிருக்கு. நம்ம பின்னாடி ஒருத்தர் வந்து நிப்பாட்டி வச்சுட்டு கரெக்டாக வழி சொல்கிறக்கு லோகியரை போட்டேங்க. லோகியரை போட்டு நம்ம ஆட்டுக்கு அப்படியே வந்துகிட்டே இருந்தேங்க. பாருங்கள் எப்படி ஜம்முன்னு வருதுன்னு. இது பார்த்திங்கன்னா எடுக்கிறது அவ்வளோ சாமானியமான விஷயம்னு நினைப்பீங்க, ஆனால் ரொம்பவுமே ஒரு கஷ்டமான இது. நான் அந்த மஞ்சள் தோண்டையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரிவர்ஸ் எடுத்து பழகினேன். நான் வந்து ரிவர்ஸ் எடுத்ததை லாஸ்ட்டாக பழகுதுன்னு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எது கஷ்டம். எப்படியோ ரிவர்ஸ் எடுத்தாச்சு, இன்னும் அவங்க லோட் பண்ணிட்டுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கொண்டு போய் அந்த ஊர் உள்ளே அங்கே கொஞ்சம் லைன் மரங்க இருக்குது. நம்ம இந்த பார்க் காட்டுக்குள் ரிவர்ஸ் போகிறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமானது. நம்ம போய் நிப்பாட்டியாச்சு. சரி கொஞ்சம் தாகமாக இருந்துச்சு, டீ சாப்பிடலாம்னா டீ வந்து நிறைய பேர் கமெண்ட்ல டீ ரொம்ப குடிக்காதீங்க அப்படின்னாங்க, அதனால் நம்ம இளநீ சாப்பிட போகிறோம். இளநீ போட்டு குடிக்கல வாங்க. பார்த்தீங்கன்னா இளநீ பார்த்தீங்கன்னா கை கேட்டுற தூரம் இருந்துச்சு, மரம் ஏற ரிஸ்கே இல்லைங்க. டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 4-5 ஜனம் இளநியை கொத்து கொத்த கீழே போடுங்க. மாப்பிள்ளை வேறு அங்கேருந்து பார்த்துட்டே இருந்தா அப்படி, அடைய எவ்வளோ இளநி வேணுமோ போட்டு குடிங்கடா அப்படின்னா, மாப்பிள்ளையோட பெருந்தன்மையான மனசே மனசு தாங்க அப்படின்னு ஒரு ஐஸ் வச்சுட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டுங்க. வெட்டி சேர் பசங்க பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்தவங்க களைப்பாக இருப்பாங்க, சரி அவங்க ஃபஸ்ட்டு குடிக்கிட்டு நம்ம லாஸ்ட்டாக குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க, நல்ல ஒரு முகப்பெல்லையும் எடுத்து வச்சுட்டுங்க. பாருங்கள் சரக்கு சரக்குன்னு வெட்டி மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு இருக்கிற எல்லாருமே, அதாவது மாப்பிள்ளை நினச்சிருப்பா இவனுக்கு எங்கேயோ வாடகைக்கு வந்த போட்ட மாதிரி தெரியல, ஏதோ பிக்னிக் வந்தவனு இல்லாட்ட பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு மனசில் நினச்சிருப்பேன். அதெல்லாம் முக்கியமாக நம்ம எல்லையும் குடிப்போம். எனக்கு எல்லி தண்ணி வரலீங்க, அவன் ஒண்ணுமே இல்லையான்னு வருத்தப்படுறான், இவனுக்கு எழனி தண்ணி வரலையா. சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி இயற்கையோட ஒன்றி இயற்கையோட சேர்ந்து ஒரு இது பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப அப்படியே மைல்டா ஃபீல் ஆகுது, ரொம்ப சூப்பரா இருக்கு. கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா லைட்டா வெயில் அடிச்சிட்டு இருக்கு, எல்லி சூப்பரா இருக்குங்க. நானே விட்டுட்டு குடிக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்களும் ஏதாவது எல்லி மேல ஏதாவது இருந்துச்சுன்னா பக்கத்து காட்டுல இருந்துச்சுன்னா வெட்டி குடிங்க. A few moments later. என்னடா இப்போதான் எல்லி குடிச்சிட்டு இருந்தானுங்க அதுக்குள்ளே எதையோ வெட்டிட்டு இருக்கிறானுங்க தேங்காயா அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தோப்புங்கிறங்காட்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தென்னம்புள்ளோட ஒரு தேங்காய் ஒன்று முளைச்சிருந்துச்சுங்க. ஜப்பான்கார் எதையோ கண்டுபிடிச்சா நம்ம பசங்க வந்து போய் இதை போய் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி கொண்டு வந்தானுங்க. கொண்டு வந்ததுன்னு நானும் டக்குன்னு இதை பார்த்தோன்னே, சரி இது உடச்ச உள்ள பூ இருக்குமே, இந்த யூடியூப்பில் எங்கே பார்த்தாலும் வச்சுங்களேன் இது உடச்சு கொடுத்த பூ இருக்குது சூப்பராக இருக்குது அப்படிம்பாங்க. அது உண்மைதாங்க அது, ஆனால் நான் வந்து கேள்விப்பட்டுக்கிறேன் தவிர அதை உடச்சு சாப்பிட்டதில்லை. சரி நம்ம அறி பார்த்திங்கன்னா ஆசாசியை வெட்டி என்ன என்ன ஐட்டங்களோ அப்படின்னு உடச்சு உள்ளே பார்த்தா வச்சுக்கங்களேன் ட்ரோர் அப்படிங்கிற மாதிரி பூசணம் பிடிச்சி கிடக்குது. நம்ம கொடுத்து வச்சது இவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி வெட்டிப்பார், அதை பூசணம் பிடிச்சது மட்டும் வெட்டிப்பாருன்ட்டு உள்ளே வெட்டி பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஒரு ஒரு மாதமாக வீட்டு முன்னாடி கட்டி தொங்க விட்ட பூசணிக்காய் ஏட்ட கிடந்துச்சுங்க. சரி வேண்டாம் ஆகாதுன்னு வீசிட்டோம். வித்தியாசமான சேவலாமா பார்த்தரலாம் இப்படி தான் இருக்குது.
மாப்பிள்ளைங்க தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சேவலுகள் கட்டு சேவலுகள்லாம் வச்சுக்கிறாப்படி, அதே மாதிரி மாடு வளர்ப்பு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாப்படி சூப்பராக. அதில் தான் ஒரு வித்தியாசமான ஒரு சேவலை பார்த்துங்க, அது பார்த்தீங்கன்னா WWE போகிற மாதிரி நெஞ்சை நிமித்திட்டு அப்படியே இந்த மனுஷங்க எப்படி நடப்பாங்க அந்த மாதிரி நடந்து தெரிஞ்சுங்க. செல்வா பிடிக்க சொன்னால் போஸ்ட்னு விட்டு அந்த சேவலையே பிடிக்க முடியாது செல்வங்களை, எப்படி போய் பாருங்க WWE மாதிரி பாருங்க எப்படி போகுதுன்னு. போலியோட்டாக்கான மாதிரி இருக்குதுங்க அந்த சேவல், சேவல் பாருங்க வித்தியாசமாக இருக்குது. என்னாச்சுங்க என்னாச்சுங்க இது? சரிங்க குஞ்சல கொத்தி இதாச்சுங்களா, போலியோட்டாக்கான மாதிரி இருக்குங்க. சரி டிராக்டர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லோடு ஏற்றிட்டு வந்துட்டு இருந்தேங்க நம்ம அறி பார்த்தீங்கன்னா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே தேடி பிடிச்சி ஒரு முளைச்ச தேங்காய் உடச்சி உள்ளக்கிற பூவை எடுத்து கொடுத்தா அப்படிங்க. உண்மையாக சூப்பரான டேஸ்ட், அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேங்க, உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. தேங்காய் பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் லோடு, கிட்டத்தட்ட ஒரு 6 லோடு ஓட்டியிருப்பேங்க, ஒரு 3500 காய்க்கு மேலேன்னு சொன்னால் அப்படிங்க, எனக்கு சரியாக காய் தெரியலிங்க. நம்ம டிராக்டரில் பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் எடுக்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க, பழகிட்டா ஈஸி தாங்க. நம்ம வரக்கூடிய அடுத்த வீடியோக்கெல்லாம் ரிவர்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன். அங்கே பாருங்கள் நம்ம மாப்பிள்ளையோட மகேந்திர 2-வீல் டிரைவ் டிராக்டர் நிற்கிது, அப்புறம் பாருங்கள் சாப் கட்டர் வச்சுக்கிற அப்படியே, அப்புறம் கோழிகளுக்கு சேவலுக்கெல்லாம் கூண்டு பார்த்தீங்கன்னா அருமையாக செஞ்சு வச்சுருந்தது அப்படி. அதெல்லாம் அடுத்த வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம படதார் விசா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வருவேனுங்கோ.